யார் இந்த ராவணன் தெரியுமா? பொதுவாக பல பேர் சொல்கிற ஒன்று, ராவணன் அப்படிங்கிறவர் ஒரு இருக்கான், ராமனோட மனைவி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதால அவர் ராமன் அழிச்சிட்டாரு அப்படின்னு. ஆனால் இது வரலாற்றில் நடந்த உண்மை இல்லை. இது ராவனோட எதிர்காலம் உருவாக்கப்பட்ட ஒரு கதை. ராவணன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவபக்தனாகவும் மொத்த இலங்கை ராஜ்யத்தையும் செல்வ செழிப்பாகவும் மக்களை சந்தோஷமாகவும் வச்சு ஆட்சி பண்ண ஒரு மிகப்பெரிய மாமன்னனாக இருந்திருக்காரு. அதோட என்னதான் தன்னோட தங்கச்சி சூட் பண்ணி தப்பே பண்ணியிருந்தாலும், ஒரு பெண்ணை கடவுளோட அவதாரமாக இருக்கிற ராமனோட தம்பி லட்சுமணன் தாக்குனது தப்பு அப்படிங்கிறத புரிய வைக்கதான் ராமனோட மனைவி சீதையை இலங்கைக்கு ராவணன் கடத்தினாரே தவிர வேறு எதுக்கும் இல்லை. சரி, அப்படின்னா ராவணன் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு பல பேர் கேட்பீங்க. ஒரு அண்ணனா தன்னோட தங்கச்சி தான் முன்னாடி வழியால் கதறி அழுகிறத பார்த்து சும்மா இருந்தால் அதுதான் தப்பு, அது கடவுளாக இருந்தாலும் சரின்னு கடவுள்கிட்டயே போர் பண்ண ஒரு தமிழ் மன்னன் தான் அந்த ராவணன். அப்போ ராமன் லட்சுமணன் அனுமன் இருக்க கடவுளும் சேர்ந்து தனி ஒரு மன்னனா பிரம்மாவோட அம்சத்தில் பிறந்த ராவணன் எதிர்த்து நினைப்ப ராவணன் சொன்ன ஒன்று, நீங்கள் பண்ணினது தப்பு அப்படின்னு. அதோட ராவணனுக்கு ராமனுக்கு நடந்த போரில் யுத்தத்தில் ஜெயிக்க ராவணன் சிவன் கிட்ட தவறுந்தப்ப அந்த தவத்தை கிளைக்கவே முடியலைன்னு ராவணோட மனைவி மண்டோதரியை கடத்தி தான் ராவணனையே ஜெயிக்க முடிஞ்சு. அப்புறம் எப்படி தன்னோட தங்கச்சியை அவமானப்படுத்ததுக்காக சீதையை கடத்தி போருக்கு கூப்பிட்டு தப்பாக முடியும்? இது நிரூபிக்க அந்த போர்க்களத்தில் ராமன் லட்சுமணன் கிட்ட சொன்ன ஒன்று, இங்கே பரிசுத்தமான வீரன் நீயோ நானோ கிடையாது, நேர்மையாக போர் பண்ணியிருந்த அந்த ராவணன் தான் அப்படின்னு.